ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்கின்னை எப்படி பேம்பர் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இது கிடையாது, பட் நான் மந்த்லி ஒன்ஸ் இதை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏஞ்சவொன்னே என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து செட்டாஃபில் கிளென்சரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சு வாஷ் பண்ணோன்னே எனக்கு இருக்க டர்ட்ஸ் அண்ட் ஆயில் எல்லாம் எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் ஒரு காஃபி பவுடர், வீட்டில் இருக்க காஃபி பவுடர் அண்ட் ஒரு டொமேட்டோ இதோண்டு சுகர் வச்சு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் பேசிஸில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. இதில் இருக்க டர்ட்ஸ் அண்ட் ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி பவுடர் அண்ட் தட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்மளோட ஸ்கின் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த காஃபி பவுடர் வச்சு இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கும் பிஃபோர் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சுல என்னோடய ஸ்கின்னு. திஸ் இஸ் அன்பிலீவபிள்ல. நான் இதை தான் யூஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், பட் என்னோடய ஸ்கின் வந்து இவ்வளோ பிரைட் ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஃபேக், திஸ் இஸ் ட்ரூ. வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மினிட்ஸ்லேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்மளோட ஸ்கின்னை வந்து இந்த அளவுக்கு பிரைட் ஆக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்துட்டோம். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.